ஸ்டோரி டைம் வந்தாச்சு இன்னைக்கு நம்ம ஒரு தூக்னாங்குருவியோட கதை கேட்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரம் இருந்துச்சான் அந்த மரத்துல ஒரு குருவி வந்துட்டு கூடு அழகா கட்டி வந்து வச்சிருந்ததுதான் அந்த கூட்டுல போயிட்டு அது டெய்லியும் அப்படியே எப்படி தூங்கும் கொஞ்சம் ஜாலியா வேடிக்கை பார்க்கும் ஜாலியா சாப்பிடும் பக்கத்து கூட்டுல இருக்கவங்க கூட எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் ரொம்ப நல்ல கு தூக்குனாங்குருவி அது சரியா அது ஒரு நாள் அப்படியே சரி நம்ம அப்படியே ஜாலியா அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனச்சா போன டைம் பார்த்து ஒரு குருவி வந்து உள்ள உட்காந்துருச்சு உள்ளே உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக அது வீடு மாதிரி படுத்துச்சு படுத்துக்கிட்டு இந்த தூக்குனாங்குருவி திரும்பி வந்துச்சு பாருங்களேன் வந்த உடனே இந்த குருவி சொல்லுது ஏய் இனிமேல் இது என்னோடய வீடு உனக்கு நீ வேறு வீடு பார்த்துக்கோ உனக்கு வேணால் நீ வேறு கூடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தும்மறாக சொன்னிச்சு இது உடனே ரொம்ப சேட் ஆகிடுச்சு பக்கத்து வீட்டில் இருக்க தூக்குனாங்கருவியெல்லாம் கூப்பிட்டு இங்கே பாருங்கண்ணா என்னோடய கூட்டில் உட்காந்துட்டு இது போவே மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லுது உடனே எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த குருவி இருக்குல்ல இதுக்கு அது கூட்டுக்குள்ளே போய் உக்காந்துட்டு ஆனா அதுக்கு எப்படி டோர் லாக் பண்ணும் திறக்கணும்லாம் தெரியாது தானே உடனே போய் எல்லாம் சேர்ந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டாங்க உள்ளே இருக்க குருவிக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல ஐயோ அது ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு அழுவரம் ஐயோ நான் சாரி நீ விட்ருங்க நான் இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அழுகுது அழுத உடனே மற்ற குருவிங்களாம் கதவு விட்டு என்ன சொல்லுது ஓ சாரி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் நீ ம நீ நாங்கள் மன்னிச்சிட்டோம் ஆனால் இனிமேல் நீ யார் வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீ ஏன் கஷ்டப்பட்டு கூடு கட்டிக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பு